हाय फ्रेंड्स वेलकम बैक टू सुगुना होमली किचन இன்னைக்கு நம்ம தேங்காய் பால் ஊத்தி பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு 200 கிராம் பீன்ஸ் வந்து இந்த அளவு நீளமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் 2 நீள வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கோங்க தாளிக்க கறிவேப்பிலை ஒரு 4 பல் பூண்டு வந்து 1/2 மா தட்டி எடுத்துக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூள் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம் இப்போ நான் அடுப்பு பத்தச்சு ஒரு கடாயில பீன்ஸ் சேர்த்திருக்கேன் बीन्स मुळुगुर अलुक्कु तण्णी विट्टु नम्म बीन्स मट्टुम तनिया वेग वच्चु एडुत्तुक्कलाम एन्ना नम्म वदक्कि वेग वच्चोम्ना कोंजम लेट आगुम अदनाल फर्स्ट नम्म रोम्ब अधिकमा तण्णी विड वेंडाम काय वेगुर अलुक्कु मट्टुम तण्णी विट्टुक्कोंग कायक्कु तेवैयान अलुवु उप्पु इप्पो काय मट्टुम नम्म तनिया वेग वच्चु एडुत्तुक्कलाम अवळुदान काय नल्ला वेंदिरुच्चु अलवा तण्णी सेर्त्तदनाल नमक्कु कायुम तण्णियुम वंदु सरिसममा वेंदु वंदिरुक्कु पारुंग நீங்க வந்து தண்ணி அதிகமா சேர்த்துட்டா நம்ம தண்ணி வடிச்சு எடுத்துருவோம் சத்தெல்லாம் அதல போய்டும் அதனால காய் முழுகுற அளவுக்கு தண்ணி விட்டு காய் தண்ணி சரிசமமா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இத ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம் இப்போ நான் அடுப்பு பத்த வச்சி திரும்ப அதே கடாயை வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கொஞ்சமா சீரகம் உங்களுக்கு நல்லா வாசனையா பிடிக்கும்னாக்கா நீங்க பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கவும் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம 1/2 மா தட்டி வச்சிருக்கிற பூண்டு பூண்டு சேர்த்து சும்மா அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிடலாம் ரொம்ப வதங்கணும்னு கிடையாது அதுக்கு வதங்காமலே இருக்க வேண்டாம் சும்மா ஒரு 2 3 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிடலாம் அவ்வளவுதான் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு उप सेग वे उप सेको इंगयत उप मेतक सेतुक कट पड़ी नीलवा कट पा बीनस वो नीलमा कट पड़ो अल्वकदा ईक्वल सापो ना टेस्टा नम बी सेक बीनस सेक उप कमी ना उप सेक बीनस सेमल ना वतकल ஏனா வெங்காயம் அந்த பீன்ஸ் எல்லாம் சேர்ந்து வரதுக்காக நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம காரம் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தனி மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு தேவையா நீங்க சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் அதுக்கு அப்புறம் தனி மிளகாய் தூள்லாம் வந்து நீங்க எந்த அளவுக்கு பீன்ஸ் எடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் வந்து கெட்டியா இருக்கணும் தண்ணியா எடுத்துக்காதீங்க நம்ம முத அரைச்சு எடுக்கிற பாலே எடுத்துக்கோங்க இப்போ தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்து அந்த மிளகாய் தூள் பச்சை வாட போற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம் சும்மா ஒரு 2 நிமிஷம் நம்ம கிளறிட்டே இருந்தோம்னா அந்த பச்சை வாட போய்டும் அவ்வளவுதான் 2 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து நான் 200 கிராம் பீன்ஸ்க்கு வந்து நான் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கறேன் நீங்க எந்த அளவுக்கு பீன்ஸ் எடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த தேங்காய் பால் வந்து வத்தி வர அளவுக்கு நம்ம விட்டுறணும் ரொம்ப ஹை फ्लेம்ல வைக்காம சிம்லயே வச்சுக்கோங்க இந்த தேங்காய் பால் வந்து காயோடு சேர்ந்து நல்லா mix ஆகி நல்லா வத்தி வரணும் அந்த அளவுக்கு நம்ம வேக விட்டுறலாம் இப்போ பாருங்க நமக்கு தேங்காய் பால் வந்து நல்லா வத்தி வருது பாருங்க காயோடு சேர்ந்து அந்த மசாலாலாம் காயோடு சேரும்போது இன்னும் வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் நீங்க அப்படியே வதக்கி வேக வச்சி நம்ம தண்ணி காயோடு தண்ணி சேர்த்து வேக வச்ச பிறகு தேங்காய் பால் சேர்த்தோம்னாக்கா நமக்கு தேங்காய் பால் டேஸ்ட் வந்து தெரியாது இந்த மாதிரி வதக்கி वेग वादा तेंगाय पाल टेस्ट वो अद्ले सेर टेस्ट वो रोमे सूपरा तनिया वेग वे अदाय पाल से कटियान तेंगा पाला अब वो टेस्ट ना एल्वी अदार सेकोंगा सरीसमा इन सूपरा कंपा उ वीडियो पिछड़ी नीडियो पिछड़ी लाइक पेर पड़ेंगे नम चल पुदसा पाक सब्सक्रेबिको पकड़ बटन क्लिक पाक अब ना अत वीडियो नोटिफिकेशन वो Thank you.